வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பெண் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் காவிரி பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண் தனது வீட்டிற்கு செல்லும் பொது வழியை சிலர் ஆக்கிரமித்து தனது வீட்டிற்கு செல்ல முடியாமல் தடுப்பதாக பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜெயந்தி மன்னனை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் ஆட்சியர் அலுவலகம் முன் பெண் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செங்கம் செய்யாற்றில் சில இளைஞர்களின் தொடர் மணல் திருட்டை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கரையோரம் வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் மற்றும் இளைஞர்கள் தரைப்பாலம் அருகில் ஆற்றில் மணல் அள்ளி எடுத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர கைவண்டிகளில் எடுத்து சென்று ஆற்றங்கரையோரம் குவியலாக சேர்த்து வைத்து பின் இரவு நேரங்களில் மூட்டையில் அடைத்து மாட்டு வண்டி உரிமையாளர்களிடம் திருட்டுத்தனமாக விற்பனை செய்து வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள் சிலர் இந்த மணல் கொள்ளையை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தும் அங்கு வந்த அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடுகின்றனர் இதனால் இந்த செங்கம் செய்யாறு அழிவின் விளிம்புக்கு சென்று கொண்டு சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் ஏற்கனவே இந்த ஆற்றில் மணல் முழுவதுமாக சுரண்டப்பட்டு விட்ட நிலையில் மேலும் மேலும் முறைகேடாக மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது இதை சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீதும் மணல் கொள்ளைக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் நகராட்சியில் குடிநீருடன் கழிவு நீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சியில் சரியாக சுகாதார பணிகள் மேற்கொள்ளாமல் மிகவும் சீரற்று காணப்படுகிறது இந்நிலையில் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் குடிநீரற்றும் உயிர் நீர்த்தேக்க தொட்டி அருகில் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து இருப்பதால் அந்த கழிவு குடிநீருடன் சேர்ந்து தெருக்களில் உள்ள குழாய்களில் தண்ணீர் பிடித்தால் துர்நாற்றத்துடன் வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவண்ணாமலை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குன்னூர் அருகே காட்டு மாடு தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சிம்ஸ்பார்க் கொலக்கொம்பை உள்ளிட்ட பல பகுதிகளில் காட்டு மாடுகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன கிளெண்டேல் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த முனியாண்டி என்பவர் வீட்டு வாசலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த காட்டு மாடு இவரை தூக்கி வீசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டது உடனே அப்பகுதி மக்கள் அவருக்கு முதலுதவி செய்து குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தங்களின் நிலத்தை அபகரித்தவர்களிடம் இருந்து நிலங்களை மீட்டுத்தரக் கோரி ஜெகதலா கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு உட்பட்ட ஜெகதலாவில் வசிக்கும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் அம்மனுவில் தங்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய மாவட்ட ஆட்சியரால் நபர் ஒருவருக்கு ஒரு ஏக்கர் வீதம் நாற்பத்தி ஏழு நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது இதில் தாங்கள் விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அந்நிலங்களை சிலர் தங்கள் பெயருக்கு மாற்று முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு ஜெகதலா பஞ்சாயத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் துணை போகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் இதற்கு தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு தங்கள் நிலங்களை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்